ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பரான். பலம் இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பரான். சப்ஸ்கிரைப் சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து என்னுடைய ஜிம்மில் உள்ள என்னுடைய சகோதரன் ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். ரஞ்சித். ரஞ்சித், அப்படியே மெதுவாக உன்னுடைய அப்டாமனை டைட் பண்ணிக்கிட்டு திரும்ப பா 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 டா டா டா. ஓகே, வயது என்ன கண்ணாவாங்கண்ணா? 19. 19 வயசு ஆச்சுப்பா ரஞ்சித்துக்கு வந்து. 19 வயசு ஆச்சு. ஆக்சுவலாக ஜிம்முக்கு வந்து இப்போ ஒரு மாதமாக வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, ஜிம்முக்கு வந்து ஒரு மாதமாக வந்துட்டுருக்காரு. இப்போது நான் வந்து என்னுடைய நம்மளுடைய ட்ரைனிங் எப்போவுமே என்ன அப்படின்னா வந்து என்ன, தியரட்டிக்கலாக கிடையாது, சயின்ஸ் ரீதியாக பெரிய அளவில் கிடையாது, எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த வகையில் இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அதாவது இந்த மாதிரி பாடி டைப், ஒல்லியான பாடி டைப், எனக்கு வந்து உடம்பே தேராது, வயிறே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, லைட்டாக கட்டிங்ஸ் தெரியும், ஆனால் எனக்கு உடம்பு தேரவே தேராது. என்னது, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தனுஷ் மாதிரி உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணாதீங்க, சூர்யா மாதிரி டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம்ல. ஸோ அதை வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு தனுஷ் மாதிரியே தான் இருக்கும், தேரவே தேராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபுட்டு கொடுத்து பார்த்தேன், டாக்டர்ஸ்ட்ட போய் டானிக் கூட எடுத்துக்க சொல்லி பார்த்தேன். கடைசியாக நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று தான், ரொம்ப சிம்பிள். இந்த உடம்பு தேரவே தேராதன்னா தேரும், ஆனால் அதுக்குன்னு ஒரு மோடு இருக்கு, அந்த மோடில் தான் அந்த உடம்பு வந்து ரெடியாகும். அப்படி இந்த உடம்பு வந்து எப்படி ஏறும் அப்படின்னா, இவங்க நம்மளுடைய தாட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, டக்குன்னு வயிறு பெருசாகணும், செஸ்ட் பெருசாகணும், கை பெருசாகணும் தான் இந்த மாதிரி பாடி டைப்புக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். அது வராத போது ஒரு சலிப்பு ஏற்படும். அதை விட முக்கியமாக ஜிம்முக்கு போனோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவ்வளோ சாப்பிடணும், இந்த சாப்பிடணும், இவ்வளோ சிக்கன் சாப்பிடணும், இவ்வளோ முட்டை சாப்பிடணும், இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு சொல்லுவோமா. சொல்லும்போது அதை சாப்பிட்றதுக்கு உண்மையை சொல்லப்போனால் அவனால் முடியாது. அந்த முடியாத கட்டம் வரும்போது அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் அவன் மைண்டில் இன்னொரு தாட் என்னாகும், நம்ம சாப்பிடல, நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் ஏறாது, இப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு போயிடுவான். பொதுவாக உடம்பு டெவலப் ஆகிறதுக்கு, நம்ம ஃபிசிக்ஸ் சூப்பராக செட் ஆகிறதுக்கு வந்து சாப்பாடு, ஒர்க் அவுட், இது எல்லாத்துக்கும் மேலே மைண்டில் நம்ம என்ன செட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம், நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். இருந்தாலும் இப்போ நம்ம பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னா, இவனுக்கும் சரி, இன்னொரு நம்ம சகோதரன் ஜெகன் இருக்கான், அவனுக்கும் சொன்னது என்ன அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணு, உன்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடு. உன்னால் என்ன கொடுக்க முடியும், முட்டை கொடுக்க முடியுமா, நாலு தான் கொடுக்க முடியும், நாலு கொடு, ரெண்டு தான் கொடுக்க முடியாது கொடு, உன்னால் ரைஸ் ஒரு 4-5 நேரம் கொடுக்க முடியுமா, ஈஸியாக கிடைக்குமா கொடு, உன்னால் கிழங்கு கொடுக்க முடியுமா கொடு, பழம் கொடுக்க முடியுமா கொடு, என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடு. உன்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு நீ செய்ய வேண்டியது என்னதுன்னா, இங்கே வந்து ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா, அந்த ஒர்க் அவுட்டை எப்படி பண்ணணும்னா, ஃபுல் இன்டென்ஸில் பண்ணு. நீ ஒர்க் அவுட் முடிக்கும் போது ஃபுல் பம்பிங்கை வந்து உடம்பு உணரணும். உனக்கு இருக்கிற மசில் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் அந்த மசிலையும் நீ உணர்ற அளவுக்கு ஒர்க் அவுட் போகணும். புரியுதான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு ஒர்க் அவுட் நம்ம இன்னைக்கு போகிறோம், எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுறோம், 10 ஒர்க் அவுட் கொடுக்குறோன்னா 10 ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஆனால் அந்த மசில் ஃபீலே ஆகலை. அப்போ என்ன, ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக, ஃபுல் பவரோட, வேற எதையும் சிந்திக்காமல் மசிலை மட்டும் சிந்திச்சு நாம் ஒர்க் அவுட் பண்ணலை. நம்ம மசிலை சிந்திக்கிறத விட்டுட்டு நம்ம பெரிய மசில் எதையோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே பண்ணுறோம், இது வரலையே, இதை பண்ணலையே, அப்படியே பண்ணுறோம், அப்படி பண்ணக்கூடாது. இந்த அரை மணி நேரம் ஒர்க் அவுட் எப்படி இருக்கணும், டக் 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 டக். நான் இவனுக்கு அன்றைக்கி பைசப்ஸ் ட்ரைனிங் கொடுக்கும்போது அதை தான் பண்ணேன். என்ன பண்ணேன், இவனுக்கு யோசிக்கவே விடலை, போடு அடுத்த கவுண்ட், அடுத்த கவுண்ட், அடுத்த கவுண்ட், அடுத்த கவுண்ட், கமான் கமான் கமான். அப்போ அந்த வலியோட கண்டினியூ பண்ணணும். அந்த அரை மணி நேரம் ஒர்க் அவுட்னாலும் அரை மணி நேரம் ஃபுல் இன்டென்ஸ் நல்லா பண்ணும், நல்லா ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணு, உன்னால் என்ன முடியுமோ அதை கொடு. உன் உடம்புல டெவலப்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி அவனுக்கு இப்போ டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்குங்கிறத நான் எப்போ உணர்ந்தேன் தெரியுமா, முதல்ல ஜிம்முக்கு வரும்போது சட்டையை கட்ட மாட்டான், பாம்பு போல வருவான், அப்படியே போவான், இப்படியே வருவான். இப்போ இந்த 1.5 வாரம் தான் இந்த ஒர்க் அவுட் வந்து தான் கொடு, 1.5 வாரத்தில் பெருசாக டெவலப் ஆயிருக்குமான்னா உண்மையில் கிடையாது. இந்த 1.5 வாரத்தில் என்ன ஆயிருக்குன்னா, பம்பிங் கிடச்சிருக்கும், ஒவ்வொரு மசிலுக்கான பம்பிங், அந்த மசிலுடைய பம்பிங்கை ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மைண்டும் நம்பும். அந்த நம்பிக்கை தான் முக்கியமானது, அதுதான் நமக்கு கெய்னிங்கை கொடுக்க போகுது. ஓகேவா, இப்போ இவன் வந்து ஃபுட்டே கொடுக்காம வெறும் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் ஏறிடுமானா, இல்லை உன்னால் முடிஞ்சதை கொடுன்னு சொல்லியிருக்கிறேன், எள்ளுக்குன்னா எள்ளளவு பசி தீரும், அதை தான் இப்போ தம்பி பண்ணிட்டுருக்கிறான். அவனால் என்ன முடியுது, ஒரு நாளைக்கு 4 முட்டை தான் கொடுக்க முடியும்னா கொடுக்குறான், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறான், அந்த 4 முட்டையும் அவனுக்கு அப்சர்வ் ஆகும். இந்த இந்த நாளில் என்ன பண்ணான் அப்படின்னா, முதல்ல சட்டை காட்ட மாட்டான், ஒர்க் அவுட் பண்ண மாட்டான், இந்த கண்ணாடி முன்னாடி தன்னையே பார்க்க மாட்டான். இப்போ தைரியமாக சட்டையை ரிமூவ் பண்ணிட்டு போய் பார்க்குறான் கண்ணாடியில். நேற்றே நான் பார்த்தேன், ஆக்சுவலாக அவன் பைசப்ஸ் போஸ்ட் பண்ணி பார்த்ததை,
ஆனால் அவன் நினச்சிருப்பா நம்ம பார்க்கலன்னு. இன்றைக்கி தைரியமாக சட்டையை கலத்துறப்போ அவனாலேயே அந்த பம்பிங்கை உணர முடியுது. அப்போ நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் கரெக்டாக போயிட்டுருக்குது. சேம் தான் ஜெகனுக்கும், ஒர்க் அவுட் மட்டும்தான் ஹெவியாக கொடுத்தோம், அந்த மசில் பம்பிங் அவன் உணர்ந்தான். இப்போ இன்றைக்கி சொல்கிறான், அன்னைக்கு சொல்லிட்டு போகிறான், நான் போட்ட சட்டை வந்து டைட்டாக இருக்கு, சீரியஸாக இது வந்து ரிசல்ட்டை கொடுக்குமானா கொடுக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்குள்ள பிரச்சனை இதுதான், இந்த மாதிரி எனக்கு பாடி இருக்குது, எனக்கு வந்து டெவலப்பே ஆகாது என்ன பண்ணாலும், நான் வந்து என்ன ஃபுட் எல்லாமோ எடுத்து பார்த்துட்டேன், எத்தனையோ சப்ளிமெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு ஏறாது. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன வேணாலும் கொடு, பண்ணுற ஒர்க் அவுட் வந்து ஹெவியாக பண்ணணும். நான் இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவனுக்கு வந்து இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் முடிச்சிருக்கோம் நம்ம, இன்னைக்கு பைசஸ் முடியும், நாளைக்கு செஸ்ட்டு, நாளைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட்ல இருந்து நான் அவனுக்கு எப்படி இன்டென்ஸ் ஒர்க் அவுட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். டெய்லி நான் அவனுக்கு இப்படி கொடுத்துட்ருக்கேன்னா இல்லை, நான் டெய் ஒரு டைம் ஒர்க் அவுட், இப்போ பைசப்ஸ் வந்து அன்னைக்கு கொடுத்தேன் சொல்லிவிட்டு இன்றைக்கி விட்டுட்டேன், அவன் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கணும். இதே மாதிரி நாளைக்கு நான் அவனுக்கு வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். இன்றைக்கி அவன் கண்டினியூ பண்ணுற, நான் சொல்லி கொடுத்தா அப்படியே கண்டினியூ பண்ணனால தான் இன்றைக்கி அவனால் அந்த பம்பிங்கை உணர முடியுது. இல்லை நான் நிற்கும்போது தான் அந்த ஒர்க் அவுட் அவன் பண்ண முடியும், அப்படி இருக்கக்கூடாது. இன்னொருத்தருடைய துணையோடு நம்ம போகக்கூடாது. ஒரு வழிகாட்டுதல் கிடச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் பிடிச்சி போகணும். எப்போவுமே எனக்கு ஒரு பர்சனல் ட்ரெயினர் பக்கத்துலேயே இருந்தால் அவர் தான் உடனே தள்ளிட்டு இருக்கிறத நீ தள்ள மாட்டா, இது ரொம்ப முக்கியமானது. சரியா, அன்னைக்கு ஒர்க் அவுட் கொடுத்தோம் நல்லா வந்துட்டு இருக்கு, நாளையிலேருந்து ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 6 மசிலுக்கு அவனுக்கு நான் எப்படி ஒர்க் அவுட் கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த ஒர்க் அவுட்டை இந்த மாதிரி நான் தேரவே மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். உன்னால் என்ன ஃபுட்டு கொடுக்க முடியுமோ கொடுங்க, கண்டிப்பாக அப்பப்போ கண்ணாடி முன்னாடி போஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் மசில் பம்பிங்கை நீங்கள் உணருங்க, உணர்ந்தால் ரிசல்ட்டு நிச்சயம். இன்னொன்று, தனுஷ் மாதிரி இருங்க இருக்காதீங்க, சூர்யா மாதிரி இருங்கன்னு சொன்னால், இந்த உடம்பு வந்து ஹெல்த்தி இல்லாத பாடியான்னு கேட்டால் கிடையாது, ஃபுல் ஹெல்த்தான பாடி தான். ஆனால் என்ன, கொஞ்சம் ஹெவியான விஷயங்களை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னும் சூர்யாங்கிறது ஒரு பெரிய பாடி பில்டிங் பாடி கிடையாது, ஓகேவா? இதே உடம்பு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சுற்று பெருசாச்சுனாலே சூர்யா மாதிரி பாடி தெரியும். இப்போ 19 வயசுனா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகவாக ஒரு 20-25 வயசில் நல்லா இருப்பான், நல்ல மசிலாக இருப்பான். ஆனால் இதை கண்டினியூ பண்ணணும். இவன் கண்டினியூட்டி இஸ் த கீ ஆஃப் சக்சஸ் எல்லா விஷயத்துக்கும். ஸோ தனுஷ் மாதிரி இருக்காதிங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் மஸ்குலர் ஆனோம் அப்படின்னா கொஞ்சம் பவர் இருக்கும் நமக்கு. அப்போ ப்ரூஸ்லிக்கு பவர் இல்லையானா ப்ரூஸ்லியெல்லாம் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து வேறு லெவல். அவன் அந்த உடம்பை வச்சுட்டு வேறு விஷயங்களை பண்ணாருன்னா அது வேறு லெவல், ஓகேவா? அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. ப்ரூஸ்லி மாதிரி உடம்பு இருந்தாலும் இங்கே நிறைய பேர் நான் ப்ரூஸ்லின்னு சொல்லிட்டு இப்படி ஃபூனு ஊதுனா உழுந்தாலும் உழுந்துருவாங்க, ஓகேவா? அது என்ன அப்படின்னா, ஹெல்த் இல்லாத பாடி கிடையாது, இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்ற வேண்டிய நல்ல பாடி, ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்கெலிட்டன்னு சொல்லலாம், நல்ல ஒரு ஃப்ரேம். அந்த ஃப்ரேமில் இன்னும் கொஞ்சமாக சேர்த்தோம்னா நல்லா வந்துருக்கும். இது அருமையானது ஃப்ரேம். இப்போ பல்காக இருக்கிறத செதுக்கிறத விடையும் இதை செதுக்கி அழகாக கொஞ்சம் ஒட்டி வச்சு கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி. பண்ண வேண்டியது கண்டினியூவாக நல்ல ஹெவியாக அந்த மசில் ஒர்க் அவுட் பண்ணணும், முடிஞ்சதை கொடுக்கும், ஓகேவா? நாம் பண்ணுறது பாடி பில்டிங் ஸ்டேஜ் ஏறதுக்கானது கிடையாது, நாம் பண்ணுறது ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கானது. இப்போ இவன் வந்து ஒரு ஷர்ட் போட்டு நின்னா அப்படின்னா தோரணையாக இருக்கணும், அதுதான் நமக்கு வேணும். ஒரு விஷயத்தை ஈஸியாக அவனால் செய்ய முடியணும், ஹேண்டில் பண்ண முடியணும். ஒரு இதை தூக்கணும் அப்படின்னா என்னால் முடியாதுன்னு இருக்கக்கூடாது, டப்புன்னு தூக்கி போகணும். இந்த விஷயத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம், நாம் வந்து பாடி பில்டிங்கை ப்ரொமோட் பண்ணல, ஓகேவா? அதையும் முதல்ல பதிவு பண்ணணுமா வேண்டாமா? என்னடாக்கன்னா, இவனை இப்போ நான் வந்து பாடி பில்டர் ஆகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டால் கிடையாது. லைஃப்பில் அவன் ஒரு ஹீரோவா, அவனை ஒரு ஹீரோவாக மாத்திரம். அப்போ ஒல்லியாக இருக்கவன் ஹீரோ கிடையாதுன்னு நம்ம கோக்கா மாக்கா கேள்விலாம் கேட்கக்கூடாது. இன்னும் அவன் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தா தோரணையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமை உருவாக்கணும், ஓகேவா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இனி நாளையிலேருந்து என்ன பண்ணுறோம், அவருக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே ரஞ்சித், பாய் சொல்லிடுமா, பாய். உன் அப்டமனை அழுத்துறா, உன் அப்டமனை சீரியஸாக இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு, வா அருமையாக இருக்குதுப்பா அப்படின்னு அழுத்துறா. பார்த்தீங்களா, 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் பேக்ஸ், ஓகே? எனக்கு அதுதான். ஓகே, இனி ரஞ்சித்துடைய நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் அப்பப்போ அவனை நம்ம வீடியோவில் நீ காட்டுவோம், அடுத்த வாரம் ஃபுல்லாக அவர் நம்ம வீடியோவில் இருப்பார், ஜெகன் இருப்பான், ஓகேவா? பாய் பாய். நான் உங்கள் ராஜா பாரோன், சகோதரன் ரஞ்சித்துடன். ஓம்.